மூணு வெப் சீரிஸ் சொல்றேன், இதை நீங்க பார்த்து முடிக்கும் போது இப்படிதான் நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. அந்த அளவுக்கு ஒரு தரமான சீரிஸ் தமிழ் டப்பிங்லயே வர இருக்கு. ஐயோ சந்தோஷத்துல எனக்கு கை ஓடல கால் ஓடல. ஃபர்ஸ்ட் சீரிஸோட பேரு பாத்து. இது வந்து அமேசான் பிரைம்ல இருக்குது. இதோட கதை என்னன்னா, சார் 4 பேர் முக்கியமான ஒருத்தனை போட்டு தள்ள பிளான் போட்டு வந்துருக்காங்க. அவன் நீங்க போனா புடிச்சிடலாம், இந்த சம்பவம் நடக்காம நீங்க பாத்துக்கலாம்னு சொல்லி தகவல் வர அந்த 4 பேரையும் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. இந்த கேஸ் ஒரு போலீஸ்ட்ட கொடுக்குறாங்க. அவர் இந்த 4 பேர் எதுக்காக கொலை பண்ண வந்தாங்க, அந்த சம்பவம் முன்னாடியே யார் போட்டு கொடுத்து உங்களை மாட்ட வச்சது, இப்படி எல்லாத்த பத்தியும் அவர் விசாரிச்சு தெரிஞ்சுக்கிறது தான் இந்த சீரீஸ். அதுலயும் அந்த மாட்டின ஒருத்தனுடைய பிளாஷ்பேக்லாம் செம்ம ஷாக்கிங்கா இருக்கும். 2வது சீரீஸ் மிர்சாப்பூர். இது 2 சீசன் இருக்கு. இதோட கதை என்னன்னா, ஊரையே கண்ட்ரோல் பண்ற டான் காலின் பையா அவர் வந்து துப்பாக்கிலாம் செஞ்சு விற்கிற வேலையை பார்த்துனுங்கிற அப்படி அவருடைய பையன் அப்பா இடத்துக்கு வரணும்னு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வச்சு அராஜகம் பண்ணின்னு சுத்தினுங்கிறாங்க. இந்த பக்கம் ஹீரோஸ் 2 பேரும், ஒருத்தன் மொரடன் இன்னொருத்தன் பிளான் பண்ணி காரியத்தை சாதிக்கிறவன், இவங்க எல்லாருமே சந்திக்கிற ஒரு மூமெண்ட் வருது. அதுக்கப்புறம் இவங்க வாழ்க்கையில் என்னெல்லாம் ஆச்சுன்றது தான் இந்த வெப் சீரிஸ். அடுத்து 3வது வெப் சீரிஸ் ஃபர்சி. இந்த வெப் சீரிஸோட கதை என்னன்னா, ஹீரோ வந்து ஆர்டிஸ்ட் இருந்தாலும் ரொம்ப கஷ்டப்பட்டுனே வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்கு. நம்ம ஏன் நம்மளுடைய கலைத்திறமையை கலனோடு அடிக்கிறதுல காட்டக்கூடாதுன்னு இவர் கலனோடு அடிக்க ட்ரை பண்ண அதுக்கப்புறம் நடக்கிற சம்பவங்கள் தான் இந்த வெப் சீரிஸ். இந்த 3வது ஃபர்சி கூட கெட்ட வார்த்தைங்க மட்டும்தான். மொதல் 2 சீரீஸ் வெறித்தனமான காட்சிகள் ஏகப்பட்டது இருக்குது. அதனால இந்த 3மே ஃபேமிலியோட பார்ப்பது முடியாத காரியம் தான். ஸோ இந்த 3மே ட்ரை பண்ணி பாருங்க, வேற லெவல் சீரீஸ். அண்ட் உங்களுக்கு ஃபேவரட்டான சீரீஸ் எதுன்றதை கமெண்ட்ல சொல்லுங்க.